ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்க ஹாலிவுட் தமிழா. 2021 மார்ச் மாசத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த மார்ச் மாசம் எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆகுது, எது பாக்குறதுக்கு ஒர்த்தா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன் டைமா நோட்டிபிகேஷனா வரும். There's no point in running away now. I'd rather sleep until the storm is gone. She'd rather be shooting at me. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் நம்ம எம்சியோட ஸ்பைடர்மேன் டாம் ஹாலாண்ட், ஸ்டார் வார்ஸோட ஹீரோயின் டெய்சி ரிட்லி, ஹானிபால் சீரிஸோட ஹீரோ மேட்ஸ் மிக்கல்சன் நடிப்புல வர 5th ரிலீஸ் ஆக போற கேஆஸ் வாக்கிங். சயின்ஸ் ஃபிக்ஷன் ரசிகர்களுக்கு இந்த படம் செம ட்ரீட்டா இருக்க போது. புதுமையான ஒரு கான்செப்ட்ல டிஃபரெண்டான ஒரு சைஃபை மூவிய இந்த படம் மூலமா ஸ்கிரீனுக்கு கொண்டு வர போறாங்க. த நைஃப் ஆஃப் நெவர் லெட்டிங் கோ அப்படிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தோட ட்ரெய்லரை வச்சு படத்தோட கதையை சொல்லணும் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஒரு பூமி இருக்கு. அந்த பூமியில ஏதோ ஒரு பிரச்சனைனால அங்கிருந்த லேடிஸ் எல்லாமே இறந்துடுறாங்க, வெறும் ஜென்ஸ் மட்டும்தான் அந்த பூமியில இருக்காங்க. இந்த கிரகத்துல இருக்க யாருமே எந்த ரகசியத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்க முடியாது. மனசுல என்ன நினைச்சாலும் அது வெளியே எல்லாருக்கும் கேட்டுரும். இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். இந்த கிரகத்துல நம்ம ஹீரோயினோட ஸ்பேஸ்ஷிப் வந்து கிராஷ் ஆயிருது. இந்த கிரகத்திலேயே இருக்கிற ஒரே லேடி அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் மனசுல நினைக்கிறது வெளியே யாருக்குமே கேட்க மாட்டேது. இந்த மாதிரி அந்த கிரகத்துல இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் அப்படின்னா நம்ம ஹீரோயின் கேரக்டர் தான். சோ இதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான சுவாரஸ்யங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படம். இந்த படம் தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகிறதுக்கான அறிகுறிகள் எதுவுமே இல்ல. இங்கிலீஷ்ல நம்ம ஊர்ல இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல இரண்டாவதா பார்க்க போற படம் ஜூடாஸ் அண்ட் தி பிளாக் மெசியா. இந்த படமும் மார்ச் 5th தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது. 1961 நடந்த ஒரு சில வரலாற்று சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. படம் தமிழ் டப
நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற படம் ராயா அண்ட் த லாஸ்ட் டிராகன். ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் அனிமேட்டட் பிலிமா ரிலீஸ் ஆக போற இந்த படம் மார்ச் 12ஆம் தேதி நம்ம ஊர் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. படம் தமிழ் டப்ல வரதுக்கான வாய்ப்பு இல்ல. சோ படம் இங்கிலீஷ்ல தான் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததா த ஃபால்கன் அண்ட் த விண்டர் சோல்ஜர் டிவி ஷோவோட ஃபர்ஸ்ட் எபிசோட மார்ச் 19ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. மொத்தம் 6 எபிசோட் இருக்க இந்த டிவி ஷோவோட கடைசி எபிசோடு ஏப்ரல் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்துல நம்ம கேப்டன் அமெரிக்கா அவரோட ஷீல்டை ஃபால்கன் கிட்ட கொடுப்பார்ல, அங்கிருந்து தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. எப்பவுமே ஃபால்கனுக்கும் விண்டர் சோல்ஜர் பக்கிக்கும் செட்டே ஆகாது. ரெண்டு பேர்த்தோட பார்வையும் வேற வேற டைரக்ஷன்ல ஆப்போசிட்ல தான் இருக்கும். இந்த ரெண்டு பேரும் டீம் அப் பண்ணா இவங்களோட ஆக்ஷன் எந்த அளவுக்கு அட்வென்ச்சரா இருக்கும், எந்த அளவுக்கு காமெடியா இருக்கும் அப்படிங்கறத இந்த சீரிஸ்ல பார்க்கலாம். டிஸ்னி பிளஸ்ல இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு மார்ச் 19ஆம் தேதி ஸ்ட்ரீம் பண்றாங்க. அடுத்ததா நெட்ஃபிளிக்ஸ்ல மார்ச் 12ஆம் தேதி எஸ் டே அப்படிங்கிற ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க. இந்த படம் தமிழ் டப்ல வருமா வராதா அப்படிங்கறது படம் ரிலீஸ் ஆகும் போதுதான் தெரியும். இப்ப அதை பத்தி எந்த நியூஸும் இல்ல. எப்பவுமே குழந்தைங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஏதாவது கேட்டா மேக்சிமம் முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இங்க ஒரு ஃபேமிலிலயும் நடக்குது. ஆனா ஒரு கட்டத்துல ஒரு 24 மணி நேரத்துக்கு குழந்தைங்க என்ன கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது, எஸ் மட்டும் தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு டீலுக்கு இந்த பேரண்ட்ஸும் இந்த சில்ட்ரன்ஸும் வராங்க. அந்த 24 மணி நேரத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறது தான் இந்த படம். படத்தோட ட்ரெய்லர் செம காமெடியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் பாக்குறதுக்கு ஒர்த்தா இருக்கும். அடுத்ததா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்தோட டைரக்டர்ஸ் ரசோ பிரதர்ஸ் எண்ட் கேம்க்கு அப்புறம் நம்ம டாம் ஹாலண்ட வச்சு செர்ரி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்க போறதா அறிவிச்சிருந்தாங்கல்ல. அந்த படம் கிரைம் த்ரில்லர் ஜேர்னல்ல ஓடிடில வர மார்ச் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல டாம் ஹாலண்ட் இதுவரை நம்ம பார்க்காத வித்தியாசமான ஒரு கேரக்டரை பண்ணிருக்காரு. இந்த படமும் தமிழ் டப்ல ரிலீஸ் ஆக போறது இல்ல, இங்கிலீஷ்ல தான் ரிலீஸ் பண்றாங்க. ட்ரெய்லர்ல செம மாஸ் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லரை நீங்க இன்னும் செக் பண்ணல அப்படின்னா ஒருக்கா செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. Ha ha ha!
நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற படம் எடி முர்ஃபி நடிப்புல மார்ச் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற கம்மிங் டு அமெரிக்கா. 1988 வருஷம் எடி முர்ஃபி நடிப்புல கம்மிங் டு அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட சீக்குவலா இந்த படத்தை அமேசான் பிரைம்ல அமேசானோட ஒரிஜினல் மூவியா ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படம் தமிழ் டப்ல வரப்போதா இல்ல இங்கிலீஷ்ல மட்டும்தான் வரப்போதா அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும். பொதுவா காமெடி ஜேனர்ல எடி முர்ஃபியோட படங்கள் எல்லாமே செம மாசா இருக்கும். சோ அந்த வகையில இந்த படமும் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சோ இந்த மாசத்துல இந்த படத்தையும் கண்டிப்பா ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இந்த மாசத்தோட ஒரு மிகப்பெரிய படமான காட்ஸ்லா வெர்சஸ் காங் படம் மார்ச் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷ் அப்படின்னு இந்தியால 4 லாங்குவேஜ்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. தமிழ் டபிள்யூ ரிலீஸ் ஆகிறதுனால இந்த மாசம் நீங்க ஃபேமிலியோட தியேட்டருக்கு போலாம் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணிருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பெர்ஃபெக்ட் சாய்ஸா இருக்கும். ஃபைனலா டிசி ஃபேன்ஸ் 4 வருஷமா காத்துட்டு இருந்த 2017ல வந்த ஜஸ்டிக் லீக் படத்தோட டைரக்டர்ஸ் கட், அதாவது ஜாக் ஸ்னைடர்ஸ் கட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வெர்ஷன் மார்ச் 18ஆம் தேதி ஹெச்பிஓ மேக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஒரிஜினல் படத்தோட டுரேஷன் பாத்தீங்கன்னா வெறும் 2 மணி நேரம் தான். ஆனா இந்த ஸ்னைடர் கட்டோட டுரேஷன் அப்படியே டபுள், 4 மணி நேரம். ட்ரெய்லரை ஆல்ரெடி பாத்திருப்பீங்க, செம மாஸ் காமிச்சிருக்காங்க. ஜோக்கர் கேரக்டரையும் உள்ள கொண்டு வந்து ஃபைனலா செம ஹைப் கொடுத்திருக்காங்க. டிசி ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, ஹாலிவுட் மூவி பாக்குற ஒவ்வொருத்தங்களும் இந்த ஸ்னைடர் கட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு மறக்காம சொல்லுங்க.